ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று குருவார பிரதோஷம். குருவார பிரதோஷம் குறைகளை போக்கும். நாம் இந்த நன்னாள்ல மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம், எந்த பிறவியில் என்ன பாபம் செய்திருந்தாலும் அந்த பாபங்களெல்லாம் விலகி சிவனின் அருளை பெறச் செய்யக்கூடிய ஸ்ரீ ஆதிசங்கரர் சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம் பார்க்கலாம். குருவாரம் எனப்படும் இன்றைய தினம் வியாழக்கிழமை பிரதோஷமும் கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவது மிக மிக சிறப்பு. சிவபெருமானையும் குரு அம்சமாக சொல்கிறது புராணம். மைந்தன் முருகப்பெருமானும் குரு அம்சமாக அப்பனுக்கே பாடம் சொன்னவனாக ஞான குருவாக திகழ்கிறான் என்கிறது கந்த புராணம். எனவே கிருத்திகை இணைந்த இந்த குருவார பிரதோஷத்தில் சிவபெருமான் குரு தட்சிணாமூர்த்தியையும் முருகப்பெருமானையும் வழிபட வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம் சொன்னோம், அது ஆதிசங்கர் இயற்றிய பல சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரங்கள் ஒன்று. முந்தைய பிறவிகளில் மட்டுமல்ல இந்த பிறவியிலும் சிவனை அங்காத பாவத்திற்கு சிவனிடம் மன்னிப்பும் அவரது அருளையும் கேட்டு ஆதிசங்கரர் வேண்டிய ஸ்தோத்திரம் தான் இது. ஆதிசங்கரர் பரமேஸ்வரனின் அம்சமாகவே பார்க்கப்படுபவர். சிவமே சிவத்தை வணங்குவதற்கு இணையான ஸ்தோத்திரம் இது. மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படுத்துவதுதான் பாவம் என நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தினமும் நியம அனுஷ்டானங்களின்படி கடவுளை வணங்க தவறுவது, ஒரு பூ வைத்து கூட இறைவனுக்கு பூஜை செய்ய முடியாமல் இருப்பது ஆகியனவும் பாவங்கள் தான் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. கஷ்டம் வரும்போது தெய்வ நிந்தனை செய்வதும் பாப கணக்கிலேயே சேரும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி பார்க்கும்போது தினமும் நாம் நம்மையும் அறியாமலேயே பல பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படி செய்யும் பாவங்களுக்கும் இறைவனை வணங்க தவறியதற்கும் நாம் பிராயச்சித்தமாக எதுவும் செய்வதில்லை. ஆனால் இப்படி இறைவனை வணங்காமல் இருந்து தான் செய்த பாவத்திற்கு சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டு 12 ஸ்லோகங்களை அருளியுள்ள ஜகத்குரு ஆதிசங்கரர். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முந்தைய பிறவைகளில் செய்த பாபத்தின் பலனால் தாயின் கர்ப்பத்தில் உருவானேன், கடந்த பிறவியிலும் கடந்த காலங்களிலும் நான் செய்த பாபங்களையெல்லாம் மன்னித்து இனி பிறவாத நிலையை அருள வேண்டும் அப்பா. முந்தைய பிறவியில் செய்த கர்ம வினையின் பயனாக குழந்தை பருவம் முதல் முதுமை பருவம் வரை பல துன்பங்களை அனுபவித்தேன், மாயையில் சிக்கி உழன்றேன், நான் செய்தது பாவம் என்பதை கூட உணரும் அறிவை நான் பெறவில்லையே, பூ வைப்பது விளக்கேற்றுவது என்ற எளிமையான முறையில் கூட உன்னை வணங்காமல் இருந்து விட்டேனே, இது போன்ற நான் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்து உனது திருவருளை தந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என ஆதிசங்கரர் வேண்டுவதே இந்த 12 ஸ்லோகங்களின் பொருள். இது நமக்காகவே இயற்றப்பட்ட ஒன்று. தினமுமே பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்தோத்திரம் இது. பிரதோஷம் மற்றும் சிவராத்திர சிவனுக்குரிய விரத நாட்களிலும் தினமும் அல்லது முடிந்த நேரங்களிலெல்லாம் இந்த சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து எந்த பிறவியில் என்ன பாபம் செய்திருந்தாலும் அந்த பாபங்கள் எல்லாம் விலகி சிவனின் அருளை பெற முடியும் என்பதில் ஐயமில்லை. நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ ஆதிசங்கர விரச்சித ஸ்ரீ சிவ அபராத க்ஷமாபணா ஸ்தோத்திரம், ஸ்ரீ சிவாபராத பஞ்சன ஸ்தோத்திரம். ஆதௌ கர்ம ப்ரசங்காத் கலயதி கலுஷம் மாத்ரு குக்ஷௌ ஸ்திதம் மாம் விண்மூத்ரா மேத்ய மத்யே க்வதயதி நிதராம் ஜாடரோ ஜாத வேதாஹ யத்யத்வை தத்ர துக்கம் வ்யதயதி நிதராம் ஷக்யதே கேன வக்தும் க்ஷந்தவ்யோ மே பராத சிவ சிவ சிவபோ ஸ்ரீ மகாதேவ சம்போ க்ஷந்தவ்யோ மே பராத சிவ சிவ சிவபோ ஸ்ரீ மகாதேவ சம்போ பால்யே துக்காதிரேகோ மலலுலித வபுஸ்தன்ய பாணே பிபாசா நோ சக்தஶ்சேந்திரியேப்யோ பவகுண ஜனிதா ஜந்தவோ மாம் துதந்தி நானா ரோகாதி துக்கா த்ருதன பரவசங்கரம் நஸ்மராமி க்ஷந்தவ்யோ மே பராத சிவ சிவ சிவபோ ஸ்ரீ மகாதேவ சம்போ க்ஷந்தவ்யோ மே பராத சிவ சிவ சிவபோ ஸ்ரீ மகாதேவ சம்போ ப்ரௌடோஹம் யௌவனஸ்தோ விஷய விஷதரை பஞ்சபிர்மர்ம சந்தௌ தஷ்டோ நஷ்டோ விவோக சுததன யுவதி ஸ்வாது சௌக்கே நிஷன்னஹ
शैवी चिंता विहीनं मम हृदय महोमान गर्वादिरूढं क्षन्तव्यो मे पराद शिव 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 भो श्री महादेव शंभो क्षन्तव्यो मे पराद शिव 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 भो श्री महादेव शंभो वार्धक्ये चेन्द्रियाणां विगत गतिमतिश्चादि दैवादितापैः पापैरोगैर्वियोगैस्त्वनवसित वपुः प्रौढहीनं च दीनम् मिथ्यामोहाभिलाषैर्भ्रमति मम मनो दुर्जटैर्ध्यानशून्यम् क्षन्तव्यो मे पराद शिव 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 भो श्री महादेव शंभो क्षन्तव्यो मे पराद शिव 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 भो श्री महादेव शंभो स्नात्वा प्रत्यूष काले स्नप्न विधिविधौ नाहृतं गांगतोयम् पूजार्थं वा कदचित् बहुतर गहनात् कंड बिल्वीदलानि नानीता पद्ममाला सरसि विकसिता गंध धूपैस्त्वदर्थं क्षन्तव्यो मे पराद शिव 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 भो श्री महादेव शंभो क्षन्तव्यो मे पराद शिव 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 भो श्री महादेव शंभो दुग्धैर्मद्वाज्ययुक्तैर्दधिसित सहितैस्नापितं नैव लिङ्गं नो लिप्तं चन्दनाद्यैः कनकविरचितैः पूजितं न प्रसूनैः धूपैः कर्पूरदीपैर्विविधरसयुतैर्नैव भक्ष्योपहारैः क्षन्तव्यो मे पराद शिव 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 भो श्री महादेव शंभो क्षन्तव्यो मे पराद शिव 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 भो श्री महादेव शंभो नो शक्यं स्मार्त कर्म प्रतिपद गहन प्रत्यवायाकुलाख्यं श्रौते वार्ता कथं मे द्विजकुल विहिते ब्रह्म मार्गानुसारे ज्ञातो धर्मो विचारैश्रवणमननयोः किं निदिध्यासितव्यं क्षन्तव्यो मे पराद शिव 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 भो श्री महादेव शंभो क्षन्तव्यो मे पराद शिव 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 भो श्री महादेव शंभो ध्यात्वा चित्ते शिवाक्यं प्रचुरतरधनं नैव दत्तं द्विजेभ्यो हव्यं ते लक्षसङ्ख्यैर्हुतवहवदने नार्पितं बीजमन्त्रैः नो तप्तं गाङ्गातीरे व्रतजपनियमैः रुद्रजाप्यैर्न वेदैः क्षन्तव्यो मे पराद शिव 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 भो श्री महादेव शंभो क्षन्तव्यो मे पराद शिव 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 भो श्री महादेव शंभो नग्नो निस्सङ्गशुद्धस्त्रिगुणविरहितो ध्वस्तमोहान्धकारो नासाग्रे न्यस्तदृष्टिर्विदितभवगुणो नैव दृष्टः कदाचित् उन्मन्यावस्थया त्वां विगितकलिमलं शङ्करं न स्मरामि क्षन्तव्यो मे पराद शिव 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 भो श्री महादेव शंभो क्षन्तव्यो मे पराद शिव 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 भो श्री महादेव शंभो स्थित्वा स्थाने सरोजे प्रणवमयमरुत्कुम्भके सूक्ष्ममार्गे शान्ते स्वान्ते प्रलीने प्रकटित विभवे ज्योतिरूपे पराके लिङ्गज्ञे ब्रह्मवाक्ये सकलतनुगतं शङ्करं न स्मरामि क्षन्तव्यो मे पराद शिव 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 भो श्री महादेव शंभो क्षन्तव्यो मे पराद शिव 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 भो श्री महादेव शंभो हृद्यं वेदान्तवेद्यं हृदय सरसिजे दीप्तमुद्यत्प्रकाशं सत्यं शान्तस्वरूपं सकलमुनिमनः पद्मषण्डैकवेद्यं जाग्रत्स्वप्ने सुषुप्तौ त्रिगुणविरहितं शङ्करं न स्मरामि क्षन्तव्यो मे पराद शिव 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 भो श्री महादेव शंभो क्षन्तव्यो मे पराद शिव 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 भो श्री महादेव शंभो।
चंद्रोद्भासित शेखरे स्मरहरे गंगाधरे शंकरे सर्पैर्भूषित कंठकर्ण विवरे नेत्रोत्त वैश्वानरे दंतित्वकृत सुंदरांबरधरे त्रैलोक्यसारे हरे मोक्षार्थं कुरु चित्तवृत्तिमचला मन्यैस्तु किं कर्मभिः किं वाणेन धनेन वाजिकरिभिः प्राप्तेन राज्येन किं किं वा पुत्रकलत्रमित्रपशुभिर्देहेन गेहेन किं ज्ञात्वै तक्षणभङ्गुरं सपदि रे त्याज्यं मनो दूरतः स्वात्मार्थं गुरुवाक्यतो भज मनः श्रीपार्वतीवल्लभम् पौरोहित्यं रजनिचरितं ग्रामणीत्वं नियोगो माटापत्यं ह्यणनृतवचनं साक्षिवादः पराण्णम् ब्रह्मद्वेषः कलजनरतिः प्राणिनां निर्दयत्वं मा भूदेवं मम पशुपते जन्म जन्मान्तरेषु आयुर्नश्यति पश्यतां प्रतिदिनं याति क्षयं यौवनम् प्रत्यायान्ति गताः पुनर्न दिवसाः कालो जगद्भक्षकः लक्ष्मीस्तोयतरङ्गभङ्गचपला विद्युच्चलं जीवितम् तस्मात् त्वां शरणागतं शरणदत्त्वं रक्ष रक्षाधुना वंदे देवं उमापतिं सुरगुरुं वंदे जगत्कारणं वंदे पन्नगभूषणं मृगधरं वंदे पशूनां पतिं वंदे सूर्यशशांकवह्निनयनं वंदे मुकुंदप्रियं वंदे भक्तजनाश्रयं च वरदं वंदे शिवं शंकरं गात्रं भस्मसितं सितं च हसितं हस्ते कपालं सितं कट्वांगं च सितं सितश्च वृषभः कर्णे सिते कुंडले गंगापेन सिता जटा पशुपतेश्चंद्रः सितो मूर्धनि सोयं सर्वसितो ददातु विभवं पापक्षयं सर्वदा करचरणकृतं वाकायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वा परादं विहितमविहितं वा सर्वमेतक्षमस्व शिवशिव करुणाब्दे श्रीमहादेव शंभो शिवशिव करुणाब्दे श्रीमहादेव शंभो शिवशिव करुणाब्दे श्रीमहादेव शंभो इति श्रीमच्छंकराचार्यकृत शिवापराधक्षमापणास्तोत्रं सम्पूर्णम् ஸ்ரீகுருப்யோ நமக. சிவமே, சிவத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமா? கொஞ்சம் யோசித்தால் இதுவும் இந்த வேண்டுதலும் நமக்காகவே என்பது கண்டிப்பாக புரியும். மானிடராக பிறந்த எவரும் கர்ம வினைகளிலிருந்து மன்னித்து காத்திட அந்த மகேஷனை வேண்டி சங்கர மகான் இயற்றிய சக்திமிக்க ஸ்துதிதான் இந்த சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம். அகத்தில் மனத்தில் ஈசனை நினைத்து இந்த ஸ்லோகத்தை பாடி துதித்து வர தீவினை துன்பம் தீர்ந்து தீய்ந்து வாழ்வில் வளமும் நலமும் சேரும் என்பது நிச்சயம். அதனால் தினமும் தவறாமல் இதை பாராயணம் செய்து பலன் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.